शंकर हर हर शंकर। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात परब्रह्मा दस्मे श्री गुरुवे नमः। அனைவருக்கும் வணக்கம். டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில் காந்தியடிகள் மகா பெரியவரை தரிசித்த ஒரு சுவையான அனுபவத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். காந்தியடிகள் சுதந்திர போராட்ட காலத்தில் நிறைய முறை தென்னகத்துக்கு வந்திருக்கார். அவர் கேரளாவுக்கு கிட்டத்தட்ட 5 முறை வந்திருக்கார். 1927 ஒரு முறை சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் அது சம்பந்தமான விஷயங்களுக்காக கேரளா பகுதிகளை அவர் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சிருந்தப்ப மகா பெரியவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போது பாலக்காட்டில் நெல்லிச்சேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல மகா பெரியவா முகாம் போட்டிருந்தார். பெரியவரை பார்க்கணும்னு காந்தியடிகள் விரும்பினார். அப்போ காந்தியடிகளுக்கு 60 வயசு, பெரியவாக்கு 33 வயசு. பெரியவாவை பார்க்குறதுக்கு ராஜாஜி ஏற்பாடு செஞ்சுருந்தார். காந்தியடிகளை ஒரு நாள் கூட்டிகிட்டு பெரியவாவை பார்க்க நெல்லிச்சேரி வந்தாங்க. நெல்லிச்சேரியில் ஒரு வீட்டில் பெரியவா தங்கியிருந்தார். காந்தியடிகள் அவருடன் பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் இந்தியாவை பற்றியும் இந்திய அரசியலமைப்பு பற்றியும், சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த நிலை, அதுக்கப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியா எப்படி மாறணும், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க அடிமையாக வச்சுருந்த இந்தியா, இது மாதிரியான நிறைய விஷயங்களை 2-3 மணி நேரம் உட்காந்து விவாதித்தாங்க காந்தியடிகளும் மகா பெரியவாவும். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மணி வந்து ஒரு 2 மணி ஆயிடுச்சு, மதியானம் லஞ்ச் டைம். ராஜாஜி வந்து காந்தியடிகள் அதாவது சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்காரு, சாப்பிட்றத மறந்து அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளுக்கு நினைவூட்டுறதுக்காக ராஜாஜி உள்ளே வந்து சொல்கிறார். அதாவது அந்த வீட்டுக்குள்ளே வரல, அந்த வாசப்படியிலே நின்று காந்தியடிகளுக்கு சாப்பாடு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துகிறார். அப்போ காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சாப்பாடே வேணாம், இவர்கிட்ட பேசுகிறதே எனக்கு வந்து சாப்பாடு தான், அதுவே இன்றைக்கி வந்து தேவாமிரதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாவை புகழ்கிறார். அப்போ பெரியவா ராஜாஜியை பார்த்துட்டு, உள்ளே வாங்க, ஏன் வெளியவே நின்றுட்டீங்க, உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜியை கூப்பிட்றார். ஆனால் ராஜாஜி வரமாட்டேன்னு மறுக்கிறார். ஏன்னா அதுக்கான காரணத்தை பெரியவாட்ட சொல்கிறார். நான் வந்து நேற்று போராட்டம் அது இதுலாம் போனதில் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், குளிக்கல, நான் அப்படியே வந்து மகாத்மாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க, ஸோ குளிக்காமல் உள்ளே வர்றது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாக்கிட்ட சொல்கிறார். பெரியவாவும் சிரிச்சுட்டு, தேசபக்தியும் இறைபக்தியும் ஏறக்குறைய ஒன்று தான், ரெண்டுலேயும் இருக்கிறவங்க அந்த வேலை காரணமாக குளிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தப்பு இல்லை, அதுக்கு தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மந்திர குளியல் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சுருக்காங்க, அதனால் மானசீகமாக நீங்கள் குளித்த மாதிரி நினச்சிட்டு உள்ளே வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கூப்பிட்றார். ஆனால் ராஜாஜி பெரியவா மேலே இருந்த பக்தி காரணமாக குளிக்காமல் உள்ளே வர்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு மறுத்து வெளியே நின்றுட்டார். அதுக்கப்புறம் காந்தியடிகளும் பெரியவாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வட இந்தியாவில் சுவாமி சிரத்தானந்தா அப்படின்னு ஒருத்தர் நிறைய ஆன்மீக விஷயங்களை எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லி, அதாவது மாற்று மதத்தினரை வந்து இந்து மதத்துக்கு திரும்பணும் அப்படிங்கிற விஷயத்தை முன்னிறுத்தி நிறைய பிரச்சாரங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். அது வந்து பிடிக்காமல் ஒரு முஸ்லீம் ஒருவரால் அவர் வந்து கொல்லப்பட்டார். இதை பற்றியும் பெரியவா கிட்ட வந்து காந்தியடிகள் பேசிகிட்டு இருந்தப்ப, இந்த மாதிரி ஒரு சிரத்தானந்தா அப்படிங்கிற சாது ஒரு முஸ்லீம்னால் கொல்லப்பட்டது ரொம்ப வருத்தம் விளைவிக்கிற விஷயமா இருக்குது, சுதந்திரத்துக்கு முன்னாடியே இப்படின்னா நாம் சுதந்திரம் வாங்கி நம்மக்கிட்ட ஆட்சியும் அதிகாரம் வந்துச்சுன்னா இது இன்னும் மோசமாக போயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக அதை தெரிவித்தார். பெரியவாவும் அதை கவலையோடு கேட்டுக்கிட்டு காந்தியடிகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். அதாவது ஒருத்தர் பண்ணுற தப்புனால் எல்லாரையும் நம்ம வந்து தப்பாக எடப்பட முடியாது, ஒவ்வொரு இடத்துலையும் நல்லவங்களும் கெட்டவங்களும் மாறி மாறி தான் இருக்காங்க. இப்போது உதாரணமாக நம்ம ஒரு பேச்சுக்காக எடுத்துக்கிட்டால் கூட, என்னையோ உங்களையோ ஒரு இந்து சுட்டு கொண்டுட்டான்னா எல்லா இந்துக்களையும் நம்ம தப்பாக நினைக்கணுங்கிற அவசியம் இல்லையே, அது எல்லா இடத்துலையும் நல்லவங்களும் கெட்டவங்களும் மாறி மாறி தான் இருக்காங்க, இதை நம்ம வேறு வழி இல்லாமல் இதை எடுத்துக்க தான் வேணும், இதை பொருட்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூசகமாக காந்தியடிகள்கிட்ட சொன்னார்.
காந்தியடிகளும் அதை ஆமோதித்த மாதிரி தலையாட்டினார். ஆனால் காந்தியடிகளுக்கு அந்த டைமில் அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து தனக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் அப்படிங்கிறத பெரியவா தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த நிகழ்வை கண்டிப்பாக அவர் வந்து யூகிச்சிருக்க கூட மாட்டார். பின்னாளில் ஒரு விஷயம் அது மாதிரி நடந்தது. இந்த மாதிரி பெரியவா சில விஷயங்களை வந்து தன்னோட தீர்க்க தரிசனத்தால் கண்டு அந்த குறிப்பிட்ட நபருக்கு சூட்சமாக சொல்கிறதுலேயும் கைதேர்ந்தவராக பெரியவா இருந்தார். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வை கேட்குறப்ப நமக்கே ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி இன்னும் நிறைய நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெம்பிள் தர்ஷன் சேனலை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மற்ற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓ